ஏய் குழந்தை அழுறது கேக்கல உனக்கு என்ன இப்ப வட்டி வாங்க போற நீ குழந்தை என்ன அழுவும்தான் எதுக்குடா இப்படி கோவப்படுற யா மேல கோவமோ அதுக்கு நான் என்ன பண்ணே புள்ள என்ன பண்ணுவ அவ வந்த உடனே அவகிட்டயே இது மாதிரி எல்லாம் கத்தாத அப்புறம் இந்த படத்துல நீ நடிக்க மாட்டேன்னு சொல்றப்ப அப்ப அப்படி பேசுறத பயப்படுத்தி கிழிச்சப்படு எங்க போயிட்டு வர ஷூட்டிங் அது தெரியும் ஷூட்டிங் பாதியில எங்க போனே தலவலிச்சது மாத்திரை வாங்க போனே திமுரு பாத்தீங்களா ஷூட்டிங்ல டைரக்டரோட பிரச்சனையாமே அப்பா என்னால அந்த படத்துல நடிக்க முடியாது நீ ஒண்ணு பெரிய ஹீரோ இல்ல கிடையாது சினிமால இப்படிலாம் பண்ணேனா ஒரே நாள்ல ஒளிச்சு கட்டிடுவாங்க எனக்கு அத பத்தி கவலையே இல்ல இனிமே நான் தான் கதை கேப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் நடிப்பேன் வேற என்னடி சொன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அடிக்கடி அவளை போய் பாருடி அவன் என்ன பார்த்தான் அதுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே என்ன பார்த்தது நான் அவனை பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல எனக்கு இருக்கிற இந்த புகழுக்கும் எல்லாரும் அனுபவிக்கிற இந்த வசதிக்கும் சொல்ல மீதியும் சொல்ல அவ்வளவு தருமா உள்ளவனா ஒரு படம் கூட டைரக்ட் பண்ண வக்கில்லாம ஏண்டி தீரிறான் சரி விடுப்பா ஏன் பேச்ச வளக்குற அடுத்து உங்களை பத்தி தேவையில்லாம நாம ஏன் பேசணும் விடுங்கப்பா பேசட்டும் என்ன வேணாலும் பேசட்டும் சரி சரி நீ முதல்ல உள்ள போ போ உள்ள உன்னாலே தான் இவ்வளவு திமிரா பேசுற இதெல்லாம் கடைசியில எங்க போய் நிக்கும்னு எனக்கு தெரியும் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க இவன் இப்படிதான் சரவணா எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணுவான் கிண்டல் விடுறா கிச்சா இன்டர்வல் அப்ப எல்லாரும் ஷாக் ஆனாங்களா இல்லையா இன்டர்வல்ல டீ குடிப்பாங்க ஒண்ணுக்கு போவாங்க ஒண்ணுக்கு போறவனுக்கு எது குடுக்குறீங்க ஷாக்கு இவங்க எல்லாம் சினிமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு புத்திசாலின்னு நினைக்கிறானுங்க இவங்கள ஒரு பையனும் உருப்படவும் மாட்டா சினிமாவும் எடுக்க மாட்டா கரெக்ட் சார் நம்ம படம் கமர்ஷியலா இருக்கணும் ராஜாப்பா கண்டிப்பா சார் சும்மா பறக்கணும் ஓகே சார் பாட்டுன்னா குத்து பாட்டு ஃபைட் தான் ஹைலைட் நீ படுத்துற பத்தி கவலைப்படாத ஏகப்பட்ட என்ஆர்எஸ் வராங்க தேங்க்யூ சார் சார் நீங்க எனக்கு பர்த்டே சார் அடடடடே அப்படியா குட் 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 தோ ஹாப்பி பர்த்டே ராஜப்பா थैंक यू சார் இத பாரு நீ என்ன மனசுல வெச்சிட்டு ஒரு கதை ரெடி பண்ணே இந்த வருஷம் நீ டைரக்டர் என்ன थैंक यू சார் போய் கதை ரெடி பண்ணே थैंक यू थैंक यू வெரி மச் சார் ஓகே இத பாரு சார் குத்து பாட்டு ஃபைட் பின்னிடுறேன் சார் நாளையோட முஸ்தபா சென்னைக்கு வந்து 12 வருஷம் ஆகும் போது பொத்ரா அப்படியே முஸ்தபா முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நடக்காமலா போய்டும் கொசுவே கிளாப்ஸ் வாங்குது சினிமால நான் வாங்க மாட்டேனா ஆஹா சரவணா ரூம்மேட் வர்றாரு எனக்கு யார் ரூம்மேட் கலைத்தாயின் கடைசி மகன் கள்ளப்பாட் கண்ணையன் பராக் பராக் பான்பராக் அது நடந்து விட்டார் ரெண்டு ஃபைட் ரெண்டு பாட்டு செகண்டரி வா கமிட் ஆயிட்டேன்டா ஏன் சீன் டயலாக் நடிப்பு இந்த மாதிரி எதுவும் இல்லையா உனக்கு என்ன ரொம்ப விவரமா நீ லைஃப்ல டைரக்டர் ஆக மாட்டே தள்ளு கடைசி வரைக்கும் இன்டைரக்டர் தான் பான் ஆக்டரே சொல்லிட்டாரா என்ன திடீர்னு ஆபீஸ் கூப்பிட்டாரு இந்த கைய மேல வைக்கிற வேலை வச்சுக்காத ஆமா யார் ஹீரோ அது வந்து புதுசு ஒரு பெரிய என்ஆர்ஐ ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் இப்பத்துக்கு சஸ்பென்ஸ் நினைச்சேன் என்ன நான் சாப்பிட போறேன் சாப்பிட்றது நான் வாங்க நான் வரேன் இன்னும் சாப்பிடல நீ ஏன்டா உட்கார்ந்திருக்க வாடா என்னடா தெரிச்சு ஓடுறீங்க டேய் கதைய ஃபுல்லா முடிச்சிட்டேன் முஸ்தபா ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கேன் இனிமே எல்லாம் நேரம் தான் உனக்கு வாய்ப்பு தான் கிடைக்கணும் சரவணா இந்த வருஷம் நீ பெரிய டைரக்டர் ஆயிடுவ ஆமா ஹீரோ யாராவது பாத்தியா இன்னும் டிசைட் பண்ணல அதான் சூர்யா மாதிரி யாராவது பண்ணா நல்லா இருக்கும் இது சூப்பர் ஹீரோனை பத்தி கவலை இல்ல மைத்திலி தான் ஏய் உங்ககிட்ட கேட்டேனடா உனக்கு கதை என்ன தெரியுமா உனக்கு தெரிஞ்ச ஹீரோன்னு சொன்னேன் இனி கூட இவங்களை பத்தி பிட் நியூஸ் போட்டுருந்தாங்க பாத்தியா நீ பிட் நியூஸ் படிக்க வந்தியா நடிக்க வந்தியா இந்த பேச்சை இதோட நிறுத்திக்க கண்ணையா நான் என்ன சொன்னேன்னு புட்டுக்கிட்டு போறான் என்ன சரவணா நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட ஒண்ணு சொல்ல வேணாம் கண்ணையா இந்த மாதிரி டார்ச்சர் எனக்கு தேவையே இல்ல நீ சீக்கிரம் வர ரூம் பாக்குற வழிய பாரு நாளைக்கு பார்க்கலாம் முஸ்தபா வா சாப்பிடலான்னு கூட்டு வந்தான் ஏதோ உன்னால முடிஞ்சது பழக்க தெரியாத பையன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா மைத்திலே கல்யாணம் பண்ணிட்டு உடனே செட்டில் இருப்பேன் நடிக்கிறத தவிர ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்க போல இருக்கு முஸ்தபா சினிமாவில எப்படியாவது முன்னுக்கு வரணும் இப்போ உன்னை ஹீரோவா வச்சு படம் எடுக்கிற ஆனா நீ ரங்கநாதன் திருவிழா அம்மனமா ஓடி வரணும்னு சொன்னான்னு வையேன் யோசிக்கவே மாட்டேன் என்ன சொல்ற ரெண்டு தடவை ஓடி வருவேன் கண்ணையா நீ இவ்வளவு பெரிய லட்சியவாதியா உன்னை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்
ஆனாலும் லட்சம் பேர் நடமாற ரங்கநாதன் தெருன்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. டேய் கால் டாக்ஸி, மீட்டர் போட்டுட்டு போடா பரதேசி. ஓடா பேதாவுத். எல்லாரும் என்ன கேக்குறாங்க, கேக்குறியா சரவணா? அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல. அதான் என்ன கேக்குறாங்கன்னு கேக்குறியா? எல்லாரும் கேக்குறாங்களே, அப்புறம் நான் என்னத்த தனியா கேக்குறது? இல்ல சரவணவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரூம்மேட் வேற. சோ டைரக்ட் பண்ற படத்துல நீ தான் நான் ஹீரோன்னு எல்லாரும் என்ன கேக்குறாங்க. சத்தியமா இல்லன்னு சொல்லிடு. என்ன சரவணா, நீ ஃபீல் பண்ற நான் நல்லா நடிப்பேன்ல? எனக்கு இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றவன் வேண்டாம் கண்ணையா. ஆக்டிங்ல என்ன ஓவர் ஆக்டிங்? டேய், நீ நடிச்ச அந்த படத்தை நான் பார்த்தேன். ஏண்டா, உன் பொண்டாட்டி உன் தம்பியா நடிச்ச அந்த ஹீரோவை காதலிக்கிறான். அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச உடனே என்னடா அது? என்னடா இதுன்னா, அந்த சிச்சுவேஷன் அப்படிதானே. ஒரு பக்கம் நான் நேசிச்ச பொண்டாட்டி, தூக்கி விடுத்த தம்பி, குடும்ப கௌரவம், இது மூணுத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அத மெல்லவும் முடியாம, யாருக்கும் சொல்லவும் முடியாம, கொல்லவும் முடியாம, எல்லாரத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு நடிக்கணும் டைரக்டர் சொன்னாரு. நான் அப்படிதான் நடிச்சேன். ஏண்டா நீ அடிக்கடி சொல்ற ஆள் பேச்சினோம். ஆமா, இந்த ஆறத்தையும் ஒரே ஷாட்ல நடிப்பானா? இந்த ஆறையும் ஒரே ஷாட்ல நடிக்கிறவன், ஒன்பது ரசத்தையும் ஒரே மூச்சுல குடிக்கிறவன், முட்டையை குடிச்சிட்டு நடிக்க வந்தவன், இவங்களை எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. சரி விடு, சினிமால தெரிஞ்சவன் செய்ய மாட்டான், தெரியாதவன் கண்டுக்க மாட்டான், அவ்வளவுதானே? நீ சொல்றது இல்லடா ஆக்டிங். ஆக்டிங் இஸ் நாட் ரியாக்டிங், இட்ஸ் பிஹேவிங். டு யூ நோ வாட் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சட்? அவன் சொல்லுவான், அவன் சொல்றது அவன் ஊருக்கும் அவன் கலாச்சாரத்துக்கும் சரியா இருக்கும். அவங்க ஊர்ல மம்மி செத்தா வேடிக்கை பார்ப்பான், குளூர்ல வாய் திறக்க முடியாது. எங்க ஊர்ல ஆத்தா செத்தா அடிச்சுக்கிட்டு அழுவோம். இத பாரு சரவணா, நீ வெள்ளக்கார மாதிரி படம் எடு, அது விஞ்ஞானம். வெள்ளக்கார மாதிரி நடிக்க சொல்லாத, இது கலாச்சாரம். முதல்ல தமிழருக்கு தமிழ்ல படம் எடுங்கடா. டேய், சினிமாவுக்கு என்னடா மொழி? ஒரு டைட்டானிக்கே உலகம் பூரா ரசிக்க வச்சதும், நம்ம ஒரு நடிகர் திலங்க சிவாஜி கணேசனை பார்த்து மார்லன் பிராண்டோவும் சார்ல்டன் ஹெஸ்டனும் ஆச்சரியப்பட்டதும், சினிமாவுக்கு மொழி இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால மட்டும் தானே? டைரக்ஷனோ ஆக்டிங்கோ அது ஹார்ட் ஆபரேஷன் மாதிரி, சூக்ஷமமா தெரிஞ்சவன் மட்டுமே செய்ய வேண்டிய விஷயம். அதாண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோன்றேன். நீ எப்படா காலி பண்ணுவ? குட் நைட். ஒரே டிவிட பார்த்து மூணு பேர் அடிச்சிருக்கான், மாட்டிடுச்சு. பிட் நியூஸ் போட்டிருக்கானே.